கண்டி திகனம் மற்றும் தெல்தனிய பகுதிகளில் நேற்று திங்கட்கிழமை ஏற்பட்ட கலவரத்தை அடுத்து இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதோடு ஆறு வருடங்களுக்குப் பின்னர் ஸ்ரீலங்காவில் மீண்டும் அவசர கால சட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த கலவரத்துடன் தொடர்புடைய இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பான ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக இன்று கண்டனங்களும் வெளியிடப்பட்டன இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை பொதுபல சேனா அமைப்பு கொழும்பில் இன்று நடத்தியது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த அமைப்பின் பொதுச் செயலாளரான தேரர் எவரும் கலவரத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கியதோடு நல்லிணக்கம் பற்றி அரசாங்கத்திற்கு கற்றுக் கொடுக்கவும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் முதலாவதாக கண்டியில் நடைபெற்ற அசம்பாவிதங்களுக்கான முழு பொறுப்பையும் பிரதமரும் போலீசாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினரை கைது செய்ததையும் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்ட தகவலையும் நாட்டிற்கு போலீசார் வெளிப்படுத்தியிருந்தால் இளைஞர்களிடையே ஆவேசம் ஏற்பட்டிருக்காது போலீசார் இந்த தகவலை வெளியிடாதிருந்தமை தவறு என்பதையே சுட்டிக்காட்டுகின்றோம் தகவல்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் வழங்கப்படவில்லை இன்று எமது கடமையானது யார் மீதும் தாக்குதல் நடத்துவோ அல்லது கடைகளை உடைத்து நொறுக்கவோ அல்ல அது முட்டாள்தனம் சிலர் இன்று வந்து சேதங்களை ஏற்படுத்தி நாளை சென்று விடுவார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நாங்கள் உதவ வேண்டும் யாரும் குழப்பமடைய வேண்டாம் குழப்பமடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாடே பின்னோக்கி நகர்கிறது இந்த நிலையில் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குழப்பங்கள் ஏற்படுகின்றன எனவே முஸ்லிம் மக்களும் குழப்பமடையும் சண்டியர்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதனை நிறுத்திவிடுங்கள் அமெரிக்க தூதரகம் உட்பட மேற்குலக தூதரகங்கள் சந்திரிகா அம்மையாருக்கும் மனோகணேசனுக்கும் நல்லிணக்கத்தைக் கட்டியெழுப்ப பெருந்திரளான பணத்தை வழங்கி வருகிறது மூன்று வருடங்களில் அவர்களால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடிந்ததா நல்லிணக்கம் என்ற பெயரில் தொலைக்காட்சி ஆரம்பித்தோ அல்லது திரைப்படங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் செயலமர்வுகளை நடத்தியோ அதனை முழுமைப்படுத்த இயலாது நல்லிணக்கம் என்ன என்பதை உலமாக்களுக்கும் அதேபோல் அரசாங்கத்திற்கும் கற்றுக்கொடுக்க கொடுக்க எம்மால் முடியும் ஜிந்தோட்டை அழுத்கம பகுதிகளில் நாங்கள் அதனை ஏற்படுத்தியிருக்கின்றோம் முஸ்லிம் அமைச்சர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களுக்கும் ஓர் அழைப்பை விடுக்கின்றோம் அனைவரும் ஒரே மேசைக்கு வந்து பேச்சு நடத்துவோம் முன்பு பொதுபல சேனாவை ஏசினார்கள் ஆனால் அழுத்கம்ப சம்பவம் தொடர்பில் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து உண்மையைக் கண்டறியும்படியே நாங்கள் இன்றும் வலியுறுத்தி வருகின்றோம்